இப்போ கரகம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, சாமி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாம் ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கோம். ஆமாம், இந்த வழியாக தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று மாதிரி தேர் மாதிரி மெதுவாக வராது, இன்றைக்கி வேகமாக தூக்கிட்டு ஓடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்மளும் அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தா அவங்களுக்கே தெரியுது, மக்கள்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ வாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இருக்காங்க, நம்ம அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இருக்காங்க. கரகம் இன்னைக்கு அவளை ரெண்டாவது நாள் திருவிழா, அவர்களாம் வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் வந்துட்டுருக்கு சாமி, வந்துட்டுருக்கு பார்க்குறோம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், எல்லாரும் தேங்காய் எடுத்து வச்சுட்ருக்காங்க. பாருங்கள் கரங்க வந்துட்டுருக்கு. ஆ ஆ ஆ ஆ பாருங்கள் கரங்க வந்துட்டுருக்கு, அவளோட எதிர்பார்த்துட்ருக்கு, சாமி வந்துட்டுருக்கு. பாருங்கள் ரெண்டாவது நாள் திருவிழா இது. கோவிந்தா 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 கோவிந்தா. பாருங்கள் எல்லாம் தேங்காய் உடைக்கிறாங்க. பாருங்க 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 பாருங்க, அதே மாதிரி எல்லாருக்கும் பாருங்க, சாமி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுங்களா? தேங்காய் உடைக்கிறாங்க பாருங்க, தெரிஞ்சுங்களா? உங்களுக்கு போயிட்டு இருக்கு சாமி நோக்கி. நம்மள ஒரு ரெண்டு வரைக்கும் கோவிந்தா சொல்லலாம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கு, நம்ம ஆளோட எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்த சாமி வந்து கொண்டிருக்க, கங்கை அம்மன் வந்து கொண்டிருக்கிறது. அவரோட எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்த கங்கை அம்மன் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க பாருங்க சாமி போயிட்டு கொண்டிருக்கு. பாருங்க சாமி போயிட்டு கடைசியா போயிட்டு இருக்கு. பாருங்க Thank you.
Thank you.
வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி. நம்ம அடுத்த ஒரு வீடியோவோட சந்திப்போம்.